எந்த அரசியல் அனுபவமும் இல்லை, ஆனால் வந்தவனே போஸ்டிங். ஆமாம், ஒன் இயரும் இல்லை, அதனால தானே வெளியே வந்தீங்க. நேச்சர் நேச்சர் ஒத்துக்கணும், அதை ஏற்றுக்கணும். என்னடா நடக்குது இங்க, நான் மேல வந்து வணக்கம் நேர்களே. நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இன்றைய காலத்தில் ஒரு பெண்மணியாக இருந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியுடைய தலைவியாக இருக்கிறது உண்மையாகவே பாராட்டுக்குரியது. உங்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இப்படி நொந்து போய் உட்கார்ந்திருக்கேன் பூரா, உனக்கு நல்ல முடியல இருக்காயின்னு அர்த்தமா? என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீ தானடா. பாட்டாளி மக்கள் கட்சியில இளைஞரணி செயலாளர், அரசியலுக்கு உள்ள வந்தவனே போஸ்டிங் கெத்து. எந்த அரசியல் பின்புலமும் இல்லை, எந்த அரசியல் அனுபவமும் இல்லை, ஆனா வந்தவனே போஸ்டிங். இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வருது. ஒன் இயரும் இல்ல, அதை சேர்த்து மென்ஷன் பண்ணுங்க. அதனால தானே வெளியே வந்தீங்க, அது நீங்க சேர்த்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ணன் கூப்பிட்டீங்க, அப்போ ஒரு குடும்பமா இருந்தீங்க இல்லைங்களா? அப்படி இருந்தவங்க குடும்பத்தை விட்டு வெளியே வந்தீங்க. வெளியே வந்து வழக்கம் போல அரசியல்வாதிங்க சொல்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி அழகா எஸ்கேப் ஆயிட்டீங்க. தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். பார்த்துக்கலாம். எனக்கு வந்து அரசியல் அப்படிங்கிறத நாம் ஒரு பார்வையில் பார்த்துட்டு இருக்கோம். எப்படின்னா வெளிநாட்டில் இருந்ததுனால நம்ம நாடும் இப்படி இருக்கணும், அரசியல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பார்வையில் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த தேர்தல் அறிக்கை, பாமகோட தேர்தல் அறிக்கை நல்லா இருந்தது. என்னென்ன என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் 2016 தான் இந்தியாவுக்கு வரேன் சிங்கப்பூர்லேருந்து. ஓ, நீங்க வந்த பிறகுதான் அன்புமணி ஆகிய நான். ஆமா, அப்பெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம், எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கோம். இங்க நடந்த எல்லா வேடிக்கையும் பாத்துட்டு, எல்லா வேடிக்கையும். ஒரு வீரனோட இயற்கை விவசாயம் குறித்து ஒரு மேடையில நான் பேசினேன். அந்த மேடையில பேசினதை வச்சு அவங்களாம் அழைப்பு கொடுத்தது. டைரக்டர் டைரக்டர் சொல்லுங்க. மணிமேகல என்னடா வெக்கமா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சரிடா சரி. சங்கர் பச்சான் அவர்கள், அவர் தான் அந்த மேடையில அந்த நிகழ்ச்சிக்கு அந்த இயற்கை விவசாயத்தை அந்த வேலையெல்லாம் அவர் தான் செய்வாரு. 3 வயசு தான் ஆகுது என் பையனுக்கு, பொண்ணுக்கு 5 வயசு தான் ஆகுது. இல்ல இல்ல, இப்பதான் ஜெயலலிதா அம்மா இறந்த டைம். ஓ, நாங்க சொல்லிருந்தோம், யோசிச்சுட்டு பதில் சொல்றோம், இல்ல மாநில பொறுப்பு கொடுத்துறோம் அப்படின்னு அந்த இடத்துலயே சொல்றாங்க. அன்புமணி சொல்றாங்க. ஆமா, அங்கேயே சொல்றாங்க மாநில பொறுப்பு கொடுத்துறோம். அந்த கட்சிக்காக மாடா உழைச்சவெல்லாம் அங்க இருக்கிறான். நேத்து வந்து உங்களுக்கு பதிவு தரேன். அண்ணாமலை பொறுப்பு தான். Wow.
போஸ்டிங் தரேன்ட்டாரு. அப்புறம் அதன் பிறகு போனோம், சிந்தனை பண்ணோம், எங்களோட சார்புடையவர்கள் குடும்பத்தினரெல்லாம் கேட்டோம், யாருமே சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப நான் சேரணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். இந்த கரந்தேலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மாட்டேன்தானா? அது அப்படிதானங்க, சாதி அடையாளத்தோட இருக்கு, நாம அந்த சாதி கிடையாது. எந்த யார் யாரு பின்றியடா? எம்ஜிஆரை பாத்திருக்கேன், சிவாஜியை பாத்திருக்கேன், ரஜினிய பாத்திருக்கேன், கமலை பாத்திருக்கேன், பாமக சாதி அடையாளத்தோட இருக்க கட்சி. அப்படியா? அப்ப புதுசா கேக்காதீங்க. இல்ல சத்தியமானி தெரியாது. ஏன் அப்படி சொன்னார் அன்புமணி, நம்ம சாதி அடையாளம் வேணான்னு? இல்ல, அவர் தகுதி உடையவர்கள், நாம நாம வந்து ஒரு சாதிக்குள்ள சிக்க கூடாது. பாராட்டுக்குரிய விஷயம் தானே. ஆமா ஆமா. உலக மகளிர் தினத்தன்னைக்கு எனக்கு பொறுப்பு நியமன கடிதம் கையில வாங்குறேன். மார்ச் 8ஆம் தேதி ராமதாஸ் ஐயா அவர்களுடைய கையால மாநில இளைஞரணி செயலாளர் நியமன கடிதம் வாங்குறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாரும் பாராட்டினாங்க. போனா இயல்பான ஒன்றுதான், இயல்பான ஒன்றுதான். நல்லா மேடை பேச்சு நல்லா இருக்குங்கிறதுனால தனி மேடையே அமைச்சு கொடுக்க சொல்லிட்டாங்க. போஸ்டிங் கொடுத்துட்டாங்க, கட்சியில கொடுத்துட்டாங்க. நல்லா பேசுனீங்க, சிறப்பா பேசுனீங்க, ஓஹோன்னு வந்தீங்க. வெளியே இறங்கி மேடையில இறங்கி வந்தோன்னா எல்லாரும் செல்ஃபி போட்டோலாம் எடுத்தாங்க. இது டூ மச், இது டூ மச். எது டூ மச்? எதுப்பா? எல்லாரும் புகழ்ந்தாங்க. அன்புமணியை மேடையில பார்த்து ஆடி போயிட்டாரு, அவரே ஆடி போயிட்டாரு. என்னடா அது, நம்மளே கட்சியில ஒரு பொறுப்பு இருந்தா நம்ம நேற்று வந்த பொண்ணுக்கு இவ்வளவு மாசா, இவ்வளவு கூட்டமா இப்படி போட்டோ எடுக்கிறாங்களா? அதெல்லாம் அன்புமணி பார்த்தாரு. மன அழுத்தம் கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில் இருதய நோயை உருவாக்கியிருக்காங்கன்னா இதை விட அப்பட்டமான பழிவாங்கல் இருக்க முடியுமா? அப்புறம் என்ன சொன்னாரு? அப்புறம் என்ன பண்ணாரு? அப்புறம் ஏன் வெளியே வந்தீங்க? அது நார்மலா வந்து ரெண்டு மேடையில நம்ம பேரை குறிப்பிடல, எப்போதும் குறிப்பிடுவாங்க, அந்த மாதிரி குறிப்பிடல.